வணக்கம் நண்பா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விசிறுவலையில் மீன் பிடிக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் தம்பிங்களையும் கூட்டினு ஏரிக்கு போயிட்டோம். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. ஏரிக்குள்ளே போனோடனே ரெண்டு அண்ணனுங்க மீன் பிடிச்சிருந்தாங்கன்னா நான் மீன் ஆப்ச்சு அப்படின்னு கேட்டதுக்கு மீன் ஆப்ச்சு பாவர் அழகு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா விசிறுவலை போடுறதுக்காக ஒரு குளத்துக்கு வந்துட்டோம். குளத்துக்கு வந்து நல்லா ரெடி பண்ணிட்டு தூக்கி போட்டோம். போட்டுட்டு எடுக்கும் போது மீன் கிடைக்கல. இந்த குளத்துல மீன் இருக்காது புள்ளிதா, சரி வேற குளத்துக்கு போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற குளத்துக்கு கிளம்பிட்டோம். அங்க போயிட்டு பேருக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் போட்டோம். போட்டு குணரும் போது எடுக்கும் போது பாத்தீங்கன்னா சின்ன ஜிலேபி மீன் மட்டும் மாட்டின்னு வந்துச்சு. அப்ப இந்த குளத்துல மீன் இருக்கும் புள்ளிதா, சரி இந்த குளத்திலே போடும்டா அப்படின்னு சொல்லிட்டு வலிச்சு வலிச்சு போட ஆரம்பிச்சோம். அப்படி சுற்றி சுற்றி போட்டதில் ஒரு மீன் கூட கிடையில. ஃபர்ஸ்ட் வாட்டி போட்டதில் ஒரு மீன் கச்சிதே, வேணுமே வெறுப்பேற்றதுனே கச்சிது போல அப்படின்னு சொல்லிட்டு ஏரிக்கு வந்துட்டோம். ஏரிக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா மீன் கிடைக்காம வீட்டுக்கே போகிறாரு அப்படின்ட்டாரு. அப்போ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் போல அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு வந்து அங்கேயும் போட்டோம். அங்கேயும் ஒரு மீன் கூட கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே உட்காந்துருங்கடா, நான் அந்த பக்கம் போயிட்டு போடுறேன், அந்த பக்கம் மீன் ஆச்சுன்னா கூப்பிட்றேன், வாங்கடா பையத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போயிட்டு ஒரே ஒரு மீன் மட்டும் பிடிச்சாரு. பிடிச்சிட்டு சுற்றி சுற்றி போட்டதில் ஒரு மீன் கூட கிடைக்கல. நாங்கள் 4 மணிக்கு வந்தோம், இப்போ 7 மணி ஆகுது, இன்னும் பிடிச்சிருந்தா இருக்கும். அதுக்கப்புறம் இது ஆவாத பழிதுரா, சுருட்டி வேடா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மீனோட வீட்டுக்கு வந்துட்டோம். எங்க மாமா பாத்தீங்கன்னா இந்த 4 மீன் கூட வேஸ்ட் பண்ண கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட ஆஞ்சு நிக்கிறாருன்னா பாத்துக்கங்களேன்.